அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் வணக்கம். இன்று 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பிரிவில் புவியியல் பகுதியில் அலகு 8 வரைபடங்களோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 2ல நம்ம பார்க்க போகிறோம். நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு படம், ஃபிசிக்கல் மேப், ஆ ரிலீஃப் மேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, காணி புவிப்படங்கள், கெடஸ்ட்ரால் மேப் அப்படின்னு நம்ம சொல்வோம். மூன்றாவது வகை, கருத்து படங்கள், தீமாட்டிக் மேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூன்று வகைகளாக இந்த மேப்பை வந்து புவி படவியலாளர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. முதல்ல நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு புவி படங்கள், ரிலீஃப் மேப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே. ஒரு பகுதியின் பல்வேறு இயற்கை அம்சங்களை காண்பிப்பதற்கு வரையப்படும் படங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இயற்கை அமைப்பு படத்தை சொல்கிறோம், வரையறுக்கிறோம். இதில் என்னென்ன பல்வேறு வகையான இயற்கை அமைப்பு அம்சங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், வெரி குட். என்னென்னா, மலைகள், பாலைவனங்கள், ஆறுகள், சமவெளிகள், பீடபூமிகள், இப்படி பல்வேறு வகையான இயற்கை நிலத்தோற்றங்களை இருப்பதை இருப்பதாக காட்டுவதற்கு இந்த இயற்கை அமைப்பு நிலத்தோற்றம் பயன்படுகிறது. இந்த வகையான புவிப்படங்கள் ஒரு இடத்தின் பொதுவான நில அமைப்பு அப்படின்னா, ஒரு மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா அது அப்படியே ஒரு கலரில் காட்டுவாங்க, ப்ரௌன் கலரில் இருக்கலாம். அதே ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அந்த ஆறு ப்ளூ கலரில், அதாவது நீல வண்ணத்தில் காட்டப்பட்டிருக்கும். அதே போல் உயரமான பனிப்பொருத்திய சிகரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த உயரமான பனிச்சிகரங்களை வெள்ளை நிறத்தில் காட்டப்பட்டிருக்கும். அதே போலவே ஒரு பீடபூமி பகுதியை மஞ்சள் வண்ண பகுதியில் காட்டியிருப்பாங்க. அதே போலவே பாலைவனங்கள், இதுவும் சற்று சாம்பல் நிறத்தில் காட்டப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இயற்கை அமைப்பு படத்தில் நீங்கள் வேறு எந்த ஒரு தகவல்களையும் பெற முடியாது. இயற்கை நிலத்தோற்றங்களை தவிர ஒரு மாநில எல்லையோ அல்லது மாவட்ட எல்லையோ அல்லது மற்ற சாலை போக்குவரத்தோ இது எதையுமே காட்டாமல் இயற்கை, வெறும் இயற்கை அமைப்பை, இயற்கை அம்சங்களை மட்டுமே கொண்டு காட்டக்கூடிய அந்த படங்கள் தான் இயற்கை அமைப்பு புவிப்படங்கள் அல்லது நிலத்தோற்ற புவிப்படங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது காணி புவிப்படங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கெடஸ்ட்ரால் மேப்ஸ். அப்படின்னா என்ன, புதுசாக இருக்குது காணி அப்படின்னா என்ன, நம்ம கேள்விப்படாத வார்த்தை காணி புவிப்படங்கள். காணி புவிப்படங்கள் என்பது நில உடைமைகள் பற்றிய விவரங்களை காண்பிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு படம். அதாவது வருவாய்த்துறையினர், நில அளவையாளர்கள், ஒரு பெரிய கட்டடம் இருக்கக்கூடிய விவரத்தை அளிக்கக்கூடிய படம், நகராட்சி அமைப்புகள், வரி விதிக்கும் அலுவலகங்கள், பெரும் பண்ணை ஃபார்மிங், பராமரிப்பு, சட்ட ஆவணங்களில் சொத்து விவரங்களை குறிப்பிடுதல் போன்ற பயன்பாட்டிற்கெல்லாம் இந்த காணி புவிப்படங்கள், கெடஸ்ட்ரால் மேப் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கெடஸ்ட்ரல் அப்படின்ற வார்த்தை எங்கே இருந்து வந்தது யாருக்காவது தெரியுமா? ஓகே, வெரி குட். இந்த கெடஸ்ட்ரால் என்னும் வார்த்தை பிரெஞ்சு மொழியில் உள்ள கெடஸ்டர் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் பிராந்திய சொத்துக்களின் பதிவேடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த காணி புவிப்பட அளவை. இந்த காணி புவிப்பட அளவை என்பது பொதுவாக 1:500 1:10,000, அதாவது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 சென்டிமீட்டர் என்ற அளவிலிருந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் என்ற அளவையில் இருக்கும்.
இந்த அளவைகளில் மட்டும்தான் இந்த காணி புவிப்படங்கள் உருவாக்கப்படும். ஏன்னா இந்த அளவில் ஒரு பகுதி தெளிவாக காட்டப்படும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேப்பு காணி புவிப்படம், அதாவது ஒரு பகுதியோட ஒரு தெருவோட அல்லது ஒரு கிராமத்தில் முக்கியமான ஒரு வரைபடம், ஒரு சிறு ஆற்று பகுதி, அதை ஒட்டிய குடியிருப்புகள், ஒரு சிறிய சாலை பகுதி, கிட்டத்தட்ட ஒரு தெருப்பகுதி, ஆற்றின் ஓரத்தில் உள்ள ஒரு முக்கியமான குடியிருப்பு பகுதியை காட்டியிருக்கிறோம். இதுதான் காணி புவிப்படம் அல்லது பெரிய அளவையான புவிப்படம், லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்லுவோம். 1:500 ஆள் முன்னாடி நான் முதல் வகுப்பிலேயே சொல்லியிருக்கிறேன், சென்ற வகுப்பில் பெரிய அளவை புகைப்படங்கள் அல்லது பெரிய அளவில் அளவை புவிப்படங்கள் அப்படின்றது வருவாய்த்துறையினால் பயன்படுத்தக்கூடிய புவிப்படங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததா கருத்து படங்கள், இந்த தீமாட்டிக் மேப் அப்படின்னு சொல்லுவோம். தீமாட்டிக் மேப் அதிலேயே இருக்குது, தீம், ஒரு பர்டிகுலர் தீம், ஒரு குறிப்பிட்ட கருத்தை மையப்படுத்தியே வரையப்படும் படங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற கருத்து படங்கள் என்பவை வெப்பநிலை வேறுபாடுகள், மழை பரவல், மக்கள் அடர்த்தி போன்ற ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்காக தயாரிக்கப்படுபவை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த படங்கள் பொதுவாக உலகளாவிய மக்கள் அடர்த்தி, அப்படிப்பட்ட அந்த நோய் தாக்கம் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு மேப்பை தயார் செய்தோம் அப்படின்னா அதுதான் தீமேட்டிக் மேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வேறு எப்படிலாம் நம்ம சொல்லலாம், உலக மக்கள் எந்தெந்த இடங்களில் அதிகமாக பரவி இருக்கிறார்கள், எந்தெந்த இடங்களில் குறைவாக பரவி இருக்கிறார்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் பரவல் வரைபடம், ஒரு வரைபடம் இருந்ததுன்னா அதை பார்க்கலாம். அதே போல் இந்த மேப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பொது புவிப்படங்களிலிருந்து வேறுபடுகின்றன, அதாவது ஜென்ரல் மேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் மேப் அல்லது இயற்கை அமைப்பு வரைபடம் அல்லது பொலிட்டிக்கல் மேப் அரசியல் வரைபடம், இதிலிருந்து வேறுபட்டு ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வரைபடமாக இருக்கிறதுனால இதை வந்து கருத்து படங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக இயற்கை பிரிவுகளான நில அமைப்புகள், போக்குவரத்து, ஆறுகள், குடியிருப்புகள், அரசியல் மற்றும் நிர்வாக எல்லைகள் போன்றவற்றை காண்பிக்கின்றன. இந்த பொது மேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஜென்ரல் மேப்ஸ்ன்னு சொல்கிறதுல இதெல்லாம் காண்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பொது புவிப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு முதல் படத்தில் இந்தியா இயற்கை அமைப்பு அப்படின்ற ஒரு வரைபடத்தை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இரண்டாவது பகுதியில் தமிழ்நாடு அரசியல் வரைபடம். இந்த தமிழ்நாடு அரசியல் வரைபடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களின் எல்லைகளை கொடுக்கப்பட்டு தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அந்த முதல் பாடத்தில் இந்தியாவின் இயற்கை நிலத்தோற்றங்களை மட்டுமே தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் 29 மாநிலங்கள் எல்லைகளை கொடுக்கப்படலை. அதே போல் இந்தியாவின் முக்கியமான சாலை போக்குவரத்தோ மற்ற போக்குவரத்து வசதிகளையோ கொடுக்கப்படலை. குறிப்பாக மலைப்பகுதிகள், சமவெளிகள், பீடபூமிகள், ஆறுகள் இதெல்லாம் இயற்கை நிலத்தோற்றங்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. இதை தான் நம்ம வந்து பொது புவிப்படங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜென்ரல் மேப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக இந்த கருத்து படத்தில் முதல் பகுதியாக நிலர்பட்டை படம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். என்ன சார் நிலர்பட்டை படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மேப்பில் உதாரணத்திற்கு இந்திய மேப்பில் அல்லது இந்திய வரைபடத்தில் மக்கள் அடர்த்தி அல்லது தனிநபர் வருமானம் போன்றவற்றை காட்டப்பட்டிருந்தால் அது பல்வேறு நிற வேறுபாடுகளுடன் ஒரே வகையான நிறத்தில் பல்வேறு வகையான அடர்த்தியில், உதாரணத்திற்கு அதிகமான மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலத்தை
நல்ல அடர்த்தியான நிறத்திலும் குறைவான மக்கள் தொகை உள்ள மாநிலத்தை சற்று வெளிர்ந்த நிறத்திலும் அதே வண்ணத்தில் காட்டப்பட்டிருக்கும். இதுதான் நிலர்பட்டை படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வரைபடம் வந்து இந்தியாவின் மக்கள் பரவல் வரைபடம். இதை வந்து இங்கிலீஷில் கோரோப்ளத் மேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக சம அளவு கோட்டு படங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஐசோப்ளத் மேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வகையான வரைபடங்கள் எதற்காக வரையப்படுகின்றன அப்படின்னு கேட்டால், ஐசோ அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரே வகையான அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது சமமான. இங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மேப் சம அழுத்த கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வானிலை அறிவிப்பாளர்களால் வரையப்படுகின்ற இந்த மேப் சம அழுத்த கோட்டு வரைபடம், அதாவது அழுத்தத்தை வந்து எப்பவுமே மில்லி பாரில் நம்ம அளக்கிறது வழக்கம். இந்த அழுத்தம் எங்கெல்லாம், உதாரணத்திற்கு 1020 மில்லி பார் அழுத்தமானது இந்தியாவின் எந்த பகுதிகளெல்லாம் இருக்கிறது என்று ஒரு கோட்டின் மூலமாக வரைந்தோமானால், அதை வரைந்து 1020 மில்லி பார், 1030, 1000 மில்லி பார், இதை போன்று பல்வேறு ஒரு 10 மில்லி பார் இடைவெளியில் வரைபடங்களாக தயாரித்தோமானால் அதுதான் சம அழுத்த கோட்டு வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஐசோபார் மேப் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஐசோ ஹேலைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சம உவர்பியம் உள்ள வரைபடம். எங்கெல்லாம் உப்பு பரவல் அதிகமாக இருக்கிறதோ அதெல்லாம் சம உவர்பிய கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஹைசோ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சம மலை கோடுகள் வரைபடம். எங்கெல்லாம் ஒரே சீரான, உதாரணத்துக்கு 20 சென்டிமீட்டர் மலை ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்கெல்லாம் பெய்திருக்கிறதோ, அல்லது எங்கெல்லாம் 200 சென்டிமீட்டர் மலை பெய்யக்கூடிய இடங்களோ, எங்கெல்லாம் 100 சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய இடங்கள், எங்கெல்லாம் 50 கீழ் சென்டிமீட்டர், 50 குறைவான மலை பெய்யக்கூடிய இடங்களோ, அதையெல்லாம் நாம் குறிப்பிட்டு காட்டுவோமானால் அது சம மலை கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு வகையான வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வரைபடங்கள் பொதுவாக பொதுவான மதிப்புள்ள வெவ்வேறு இடங்களை இணைத்து வரையப்படுகின்றன. ஆங்கில சொல் ஐசோ லைன் என்பது இதனுடைய முன்னிடை சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐசோ என்ற கிரேக்க மொழி சொல், இதற்கு சமம் அப்படின்னு பேர். ஓகே, அடுத்ததாக புள்ளி அடர்த்தி வரைபடங்கள் அப்படின்னு நம்ம மூன்றாவது வகையை பார்க்குறோம். அதாவது புள்ளி அடர்த்தி வரைபடங்கள் அப்படின்றது ஒரு மாநிலத்தையோ, இந்தியாவின் ஒரு மாநிலத்தையோ, அல்லது மொத்த இந்தியாவையோ எடுத்துக்கொண்டு அதில் மக்கள் அடர்த்தி எங்கெல்லாம் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் செறிவான புள்ளிகள் இட்டு, எங்கெல்லாம் மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்கிறதோ அங்கு சற்று குறைவான புள்ளிகள் இட்டு சம இடைவெளியில் ஒரு வரைபடம் தயார் செய்தல் தான் இந்த புள்ளி அடர்த்தி வரைபடம் என்று அழைக்கிறோம். இந்த புள்ளி அடர்த்தி வரைபடம் என்பது பொதுவாக மக்கள் அடர்த்தியை காட்டக்கூடிய ஒரு சிறப்பான வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி அடர்த்தி வரைபடம், இந்தியாவில் டாட் மேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டாட் டென்சிட்டி மேப். உதாரணத்திற்கு இந்தியாவில் வடக்கு பகுதியில் உள்ள மாநிலங்களை பார்த்தோம், உத்தரப்பிரதேசம் பார்க்குறோம், பீகார், மேற்கு வங்காளம், அதே போல் ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நாம் ஒரு அளவீடு எடுத்துக்குவோம், மேக்ஸில் எப்போவுமே ஒரு அளவீடு அல்லது அளவு திட்டம் அப்படின்னு ஒன்று எடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 அலகுகள் அந்த மாதிரி எடுப்போம். இந்த மாதிரி இங்கே 1 சதுர கிலோமீட்டர் ஈக்குவல் டு 500 நபர்கள் என்ற விகிதத்தில் எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவின் மக்கள் தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டான
மக்களால் மக்கள் தொகையால் வகுத்து கிடைக்கும் புள்ளியை அந்த மாநில எல்லையின் முழுவதும் சமமான புள்ளிகளாக வைக்கப்படும் முறைதான் இந்த புள்ளி அடர்த்தி மேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த புவிப்படங்களோட பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து புவிப்படங்களோட வகைகளை நம்ம பார்த்தோம். இப்போ புவிப்படங்கள் எதற்காக புவிப்படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, ஏன் நம்ம வந்து மேப்பு ஒரு அவசியம் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக பொருட்கள் மற்றும் இடங்களின் அமைவிடத்தை கண்டறிய பயன்படுகிறது. இப்பொழுது நான் இங்கே நிற்கிறேன் என்றால் எனக்காக ஒரு அட்சரேகை தீர்க்கரேகை பரவல் இருக்கிறது. நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அட்சரேகை தீர்க்கரேகை இருக்கிறது அந்த பாயிண்டில். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சரியாக அல்லது துல்லியமாக காட்டுவதற்கு இந்த மேப்பு பயன்படுகிறது. அடுத்ததாக போக்குவரத்து வழித்தடங்களை காண பயன்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெங்களூர், சென்னை, டெல்லி, மும்பை போன்ற மாநிலங்களில் ஆட்டோ சர்வீசஸ் இருக்கும். ஓலா, ஊபர் போன்ற ஆட்டோ சேவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்டோ, கார், மினி வேன்கள் இதில் அனைத்துலேயுமே ஜிபிஎஸ் பொருத்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜிபிஎஸ் மூலமாக அந்த டிரைவர் யாருக்கிட்டேயும் கேட்காம அந்த கஸ்டமர் அவங்கக்கிட்ட வரக்கூடிய அந்த பயணிகள் சென்றடையக்கூடிய இடத்தை ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது புவி அமைவிட தொகுதி, அந்த அப்ளிகேஷன் வாயிலாக தெரிந்து கொண்டு மிகவும் விரைவாக தான் செல்லக்கூடிய இடங்களை சென்றடைய பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்திய அரசாங்கமானது ஜிபிஎஸ் போலவே, ஜிபிஎஸ் என்பது வந்து ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள், அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய ஒரு சேவை. அதே போலவே இந்தியாவில் நாவிக் அப்படின்ற ஒரு அமைப்பு கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. இந்த நாவிக் ஜிபிஎஸை விட இன்னும் அட்வான்ஸாக நிறைய ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம் மேப் வந்து பயன்படுது. அடுத்ததாக இராணுவத்தினருக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம், பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை காண பயன்படுகிறது. இந்திய இராணுவத்திற்கு சமீபத்தில் யாராவது ஒரு இராணுவ வீரர் மிஸ் ஆகிட்டாங்க, இல்லை பக்கத்து நாட்டு எல்லைக்கு ஏதோ ஒரு விமானத்தில் பறந்தோ, அல்லது பக்கத்து நாட்டு இராணுவ வீரர்கள் நம்முடைய இராணுவ வீரர்களை எப்படியாவது கடத்தியோ கொண்டு போய் விட்டார்களானால், அந்த இராணுவ வீரர் வைத்திருக்கக்கூடிய ஜிபிஎஸை வைத்து நாம் அந்த வீரர் எங்கே இருக்கிறார், எந்த எல்லையில் இருக்கிறார் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது இந்திய நாட்டு எல்லையா அல்லது நமது அண்டை நாட்டு எல்லையா என்று ரொம்ப எளிதாக கண்டுபிடித்து விடலாம். அடுத்ததாக சுற்றுலா வழிகாட்டியாக பயன்படுகிறது. டூரிஸ்ட் கைடாக ஒரு மேப் வந்து பயன்படுது. நாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், உதாரணத்துக்கு ஒரு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அல்லது மற்ற சுற்றுலா தலங்கள், சென்னை, காஞ்சிபுரம், மகாபலிபுரம் போகிறோம் அப்படின்னா, அந்த இடங்களில் நமக்கு நாம் யாரிடமும் ஒரு உதவி கேட்காத ஒரு நிலையை நமக்கு இந்த வரைபடம் கொடுக்கிறது. டூரிஸ்ட் மேப் அப்படின்னு ஒன்று ஸ்பெஷலாக தயார் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்சால் இன்டர்நெட்டில் கூட பாருங்கள். டூரிஸ்ட் மேப் அப்படின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட சுற்றுலாத்தலம் எவ்வளவு தூரத்தில் இங்கிருந்து இருக்கிறது, வழியில் எந்தெந்த இடங்களில் பெட்ரோல் பங்குகள் இருக்கிறது, எந்தெந்த இடத்தில் ஏடிஎம் சென்டர்கள் இருக்கின்றது, எந்தெந்த இடத்தில் வண்டிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், வாகன உதிரி பாகங்களோ அல்லது வாகன பழுதுபார்க்கும் இடம் இருக்கிறது, எந்த இடத்தில் ஹோட்டல்கள் இருக்கிறது, எந்த இடத்தில் தங்கும் இடம் இருக்கிறது, அனைத்தும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கும் இந்த சுற்றுலா மேப். ரொம்ப ஸ்பெஷலான மேப். நம்ம தருமபுரி சுற்றுலா மேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒகேனக்கல் அருவி தருமபுரியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது, கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது, தருமபுரியிலிருந்து செல்லக்கூடிய அந்த ஒகேனக்கல், தருமபுரிக்கும் ஒகேனக்கலுக்கும் இடைப்பட்ட இடங்களில் எத்தனை இடங்களில் பெட்ரோல் பங்க் இருக்கிறது, ஏடிஎம் சென்டர்,
நேஷனலைஸ்டு எவ்வளவு இருக்கிறது, அனைத்தும் தெளிவாக தெரியும். அடுத்ததாக உலகளாவிய பல்வேறு நிகழ்வுகளின் பரவல்களை காண பயன்படுகிறது. இப்போ நீங்கள் பொதுவாக உலக மேப்பை எடுத்து பார்க்குறோம், நம்ம விளையாட்டாக கூட நம்ம செயல்பாடுகளில் விளையாடலாம். ஒருத்தர் சொல்லக்கூடிய நாட்டை இன்னொருத்தர் கண்டுபிடிக்க வேண்டும். அட்லஸில் நீங்கள் டெய்லி விளையாடி பார்க்கலாம், சும்மா இருக்கும் பொழுது அல்லது உங்களுடைய ஓய்வு நேரங்களில் விளையாடி பார்க்கலாம். அப்போது உலகத்தில் எந்த இடத்தில் எந்த நாடு அமைந்திருக்கிறது, அதே போல் எந்த ஒரு நாட்டை பெயர் சொல்லும் பொழுது அந்த நாட்டின் நிகழ்வுகளை பற்றி, அந்த நாட்டோட சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. மாணவர்கள் இது போன்ற ஆக்கப்பூர்வமான விளையாட்டுகளை நீங்கள் ஓய்வு நேரங்களிலே விளையாடி பார்க்கலாம். எப்போ பாரு, அந்த மொபைலை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கண்களுக்கு எடுக்காமல் இந்த மாதிரி அட்லஸை வச்சுக்கிட்டு உலகளாவிய விஷயங்களை நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வானிலை நிகழ்வுகள் அறிய பயன்படுகிறது. டெய்லி நம்ம டிவியில் பார்க்குறோம், எஃப்எம்மில் கேட்குறோம், ரேடியோவில் கேட்குறோம் வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கையானது நிகழ்ந்த நிகழ் நாளுக்கான முந்தின நாள், அதாவது நேற்றைய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்தோ அல்லது வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களை அடிப்படையாக வைத்தோ அந்த வானிலை அறிக்கை தயார் செய்பவர் தயாரித்து சொல்லுவார். இந்த வானிலை அறிக்கை பெரும்பாலும் மீனவர்களுக்கும் கப்பலோட்டிகளுக்கும் விமானிகளுக்கும் ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வு. டெய்லி நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க அந்த மேகக்கூட்டங்கள் எந்தெந்த மாநிலத்தின் மீது எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது. தினமும் நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். அடுத்ததாக புவியியலை கற்றுக்கொள்ள மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் எந்த பிரிவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சாலும் சரி, இந்த ஜியாகிரஃபியை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேப் முதல்ல பயன்படும். அடுத்ததாக உலகை ஒரு சிறிய அளவில் சரியான வடிவில் காண்பிக்க பயன்படுகிறது. உங்களுடைய உள்ளங்கை அளவிலையும் உலக மேப்பை காட்டலாம், உங்களுடைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய மொத்த சுவரின் அளவிலையும் உலக மேப்பை காட்டலாம், ஒரு பெரிய அளவில் பெரிய கட்டிடத்தின் சுவர்லேயும் உலக மேப்பை காட்டலாம். அப்போது உங்களுடைய உள்ளங்கை அளவில் உலக வரைபடத்தை காண்பிக்க இந்த மேப்பு பயன்படுது. இதில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக சிறிய அளவை மேப்பிலிருந்து பெரிய அளவிலான மேப்பு, உன்னுடைய வீட்டு உன்னுடைய வீடு உன்னுடைய வீட்டின் எல்லையில் ஆரம்பித்து இந்த உலகத்தில் நீ எங்கே இருக்கிறாய், உன்னுடைய வீடு உன்னுடைய தெரு உன்னுடைய கிராமம் உன்னுடைய வருவாய் கிராமம் உன்னுடைய தாலுக் உன்னுடைய மாவட்டம் உன்னுடைய மாநிலம் உன்னுடைய நாடு உன்னுடைய கண்டம். அப்படி உன்னுடைய இடம் வந்து விசாலமாக பறந்து கொண்டே செல்கிறது. உலகளாவிய அறிவியை இந்த வரைபடத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக பல்வேறு வகையான பயன்களை இந்த புவிப்படங்களின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா. மாணவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த வரைபடங்களோட வகைகளை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கான அந்த மதிப்பீடு பகுதி, ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதை சொல்கிறோம், ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம். யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, வெரி குட். இயற்கை அமைப்பு புவிப்படம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ரிலீஃப் மேப், நிலத்தோற்ற புவிப்படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம இந்த வடிவில் காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் எந்த வண்ணத்தின் மூலம் குறிப்பிடப்படுகிறது. ஒரு கடலில் கடற்கரை நிலத்தோட்டத்தில் ஆழம் குறைந்த பகுதி பொதுவாக எந்த வண்ணம் மூலம் காட்டப்படுகிறது? வெளிர் நீல நிறம். வெரி குட்.
அப்போ இந்த கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமான பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அடர்ந்த நீல நிறமாகவும், ஆழம் குறைவான பகுதி அதாவது நிலப்பகுதியை ஒட்டியுள்ள இப்போ மேற்கு கடற்கரை பகுதியில் வட்டமிட்டு காட்டியிருக்கிறேன், ஆழம் குறைந்த பகுதியில் வெளிர் நீல நிறமாகவும், கடற்கரையோர பகுதிகளில் வெள்ளை நிறமாகவும் காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வருவாய்த்துறையினர் பயன்படுத்தப்படும் புவிப்படங்கள் எந்த வகையை சார்ந்தது? எந்த வகை? காணி புவிப்படங்கள், கெடஸ்ட்ரால் மேப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பெரிய அளவை மேப். இதுதான் வருவாய்த்துறை, கிராம நிர்வாகத்துறையாகட்டும் அல்லது வருவாய் ஆய்வாளராகட்டும் இவங்கெல்லாம் பயன்படுத்துறது வருவாய்த்துறை மேப்பு. அடுத்தது கெடஸ்ட்ரால் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? யாராவது சொல்கிறீங்களா? நான் நடத்தின பாடத்தை நன்கு கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். வெரி குட். ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து கெடஸ்ட்ரால், கெடஸ்டர் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அடுத்ததாக உங்களுக்கு தொடர்பணி கொடுக்க போகிறேன், அதாவது ஹோம்ஒர்க். பள்ளியிலிருந்து உங்கள் வீட்டிற்கு செல்ல ஒரு வரைபடம் தயாரிக்கவும். நீங்கள் ஸ்கூல்லிருந்து உங்கள் வீட்டுக்கு போகும்போது தகுந்த முறை குறியீடுகள், ஏதாவது ஒரு நிலையான மார்க்ஸ் இருக்கும், லேண்ட்மார்க்ஸ், அதை பயன்படுத்தி ஒரு வாட்டர் டேங்கோ இல்லை ஒரு செல் டவரோ இல்லை ஒரு கோயிலோ மசூதியோ சர்ச்சையோ ஏதாவது ஒரு இருந்தால் அதை பயன்படுத்தி அதை லேண்ட்மார்க்காக வைத்து ஒரு வரைபடம் தயாரிக்கலாம். அடுத்ததாக மாணவர்கள் தங்கள் வீடு மற்றும் விவசாய நிலத்தின் வரைபடத்தினை உங்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் உங்கள் பெற்றோரின் துணையுடன் சென்று சேகரித்து வருக. கண்டிப்பாக வருவீங்களா? உங்களுடைய வீட்டோட வரைபடமோ அல்லது உங்களுடைய விவசாய நிலம் இருந்தால் விவசாய நிலத்தோட வரைபடமோ உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அவருங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய அளவு புவிப்படமாக இருக்கும். ஸோ மாணவர்களே, இவ்வளவு நேரம் இந்த புவிப்படங்களோட வகைகளை பொறுமையாக கேட்டீங்க. கண்டிப்பாக இந்த புவிப்படங்களோட வகைகளில் நீங்கள் நிறைய புவியியல் அறிவை பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அறிவை மேலும் விரிவாக்கி கொள்ள நிறைய இது புவிப்படங்கள் சம்பந்தமான தகவல்களை படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களுடைய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.